காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். காந்தி அவர்களுடைய ஒரு உரையினுடைய ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு அவரை குற்றவாளி என்று அறிவித்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. நீதிமன்றத்தினுடைய முழுமையான கருத்தும் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். சூரத்தில் அவர் பேசிய அந்த பேச்சை நான் படித்தேன். யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. குற்றம் செய்தவர்களுடைய பெயர்களெல்லாம் மோடி என்று முடிகிறது என்று சொன்னதாக அது செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து ஒரு குற்றம் என்று சொல்ல முடியாது. நீங்கள் வந்து பாரத பிரதமருடைய பெயரும் மோடி, குற்றவாளிகளுடைய பெயரும் மோடி என்று சொல்லியிருந்தால் ஒருவேளை அதை தவறு என்று சொல்லலாம். அல்லது மோடி என்கின்ற சமூகம் இந்த தவறுகளுக்கு பின்னால் இருக்கிறது என்று சொல்லியிருந்தால் அதை தவறு என்று சொல்லலாம். ஆனால் இதில் ரெண்டுமே இல்லை. அது ஒரு பாசிங் வேர்ட்ஸ், அவ்வளவுதான், கடந்து போன ஒரு வார்த்தை. உறுப்பினர்கள் கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். மோடி என்ற பெயர் பற்றி அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதனை நேரலை காட்சிகளில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ராகுல் காந்திக்கு சிறை தண்டனை விதித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராகுல் காந்திக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் கழுத்தில் கருப்பு ரிப்பன் கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.